हाय फ्रेंड्स वेलकम टू विनर्स टीएनपीएससी இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்க்க போறோம் பார்ட் 3ல இருக்கு அந்த ஆர்டிகல் வந்து 12 டு 35 வரைக்கும் வரும் யுஎஸ்ஏ இருந்து எடுத்துறோம் அது வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க அதோட தன்மை எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட நம்ம கேட்கலாம் ஸ்டேட் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரா ஆக்சன் எடுத்தா கூட நம்ம ஆக்சன் எடுக்கலாம் கோர்ட்டுக்கு போய் கேட்கலாம் இது வந்து சில யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குலாம் ரெஸ்ட்ரிக்டடானது ஏன்னா அவங்க எல்லாம் பிளேஸை வந்து ரிவல் பண்ணக்கூடாது இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு செல்ஃபிஸ் போஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் அவங்களுக்கு கூடாது ஏன்னா வந்து அவங்க கண்ட்ரிக்காக சர்வீஸில் இருக்கும்போது அந்த லொக்கேஷன் வந்து வெளி கண்ட்ரிக்கு தெரியக்கூடாது அதனால இதை எப்போ வேணாலும் சஸ்பெண்ட் ஆகலாம் பெர்மனண்ட் கிடையாது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தது வந்து 12 அக்டோபர் 1993 ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தது 17 அக்டோபர் 1997 இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க நெக்ஸ்ட் ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுது என்னென்ன டெஃபினிஷன்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் மூணு விதமான கவர்மெண்ட் தான் யூனியன் கவர்மெண்ட்னா வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துடும் லோக்கல் கவர்மெண்ட்னா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13 வந்து லா எந்தெந்த சட்டம்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு புறம்பா இருப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி உள்ளது அது வந்து எப்படின்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்குதுன்னு அதை கேன்சல் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டேட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர்த்து லா மேக் பண்ண முடியாது அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி லா மேக் பண்ண முடியாது அது ஜீவோவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா லா வந்து ஃபோர்ஸில் இருக்குன்னா அந்த லா ஃபோர்ஸில் இருக்குன்னாதான் அதை நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு இது பண்ணலாம் அது ஃபோர்ஸில் இல்லாதப்ப நம்மளாடி ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து லா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 24th Amendment Act 1971 அப்போ கொண்டு வந்துட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 14-18 அது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம் ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அது எங்கேருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வந்து அமெரிக்காலேருந்து எடுத்தோம் ரூல் ஆஃப் லா எழுதுனது ஏவி டைசி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா நான் தமிழில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்னா வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி வந்து என்ன பண்ணுனா அவரை வந்து ரிலிஜியன் கேஸ்ட்டு செக்ஸு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை எதை வச்சும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது இது மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ளது இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் அது வந்து 93rd Amendment Act 2005 ஆர்டிக்கல் வந்து 15(5). நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 16 வந்து பப்ளிக் வேலையில் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க 16(3) என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் வந்து தங்கும் இடத்த வச்சு கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழர் வேலை தமிழருக்கு ரெசிடென்ஸ் தமிழன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால தமிழன் வேலை தமிழருக்கேன்னு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கறது ஸ்டேட் ஃபேவர் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் ஃபேவரை பண்ணலாம் என்ன பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் ஆஃப் SC/ST வந்து 77th Amendment Act 1995 போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியனை வச்சு கிரிட்டீரியா வச்சு எழுதலாம் இந்து அறநிலையத்துறை எக்ஸாம் அந்த மாதிரி உள்ளது ஆர்டிகல் 6-5 நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அது 1955 போட்ட ஆக்ட் அது 1976 சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆர்டிகல் 18 அது வந்து நம்ம டைட்டில திறக்கிறது கேஸ்ட் நேம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎன்ல போட்டது நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆக்ட் வந்து 19 ஆர்டிகல் 19th Article பார்க்கலாம் இது என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கு ABCDE இருக்கும் அதுக்கப்புறம் F இருக்காது G இருக்கும் இதுக்கு எங்கள் மேம் ஒரு மேம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாங்க அதை அப்படியே சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம தமிழில் சொல்கிறேன் புரிஞ்சுங்க நம்ம பேசணும் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் ஒரு அசம்பிள் ஆகும் அசம்பிள் ஆகிட்டு ஒரு அசோசியேஷன் ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுவோம் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஊர் ஃபுல்லாக சுற்றுவோம் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து நம்ம கடைசியில் எங்கே வேணாலும் போய் சுற்றுவோம் இந்தியாவுக்குள்ளே அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கிடுவோம் தங்கி சோத்துக்கு என்ன பண்ணுவோம்னா கடைசியில் வந்து ஒரு வேலைக்கு போயிடுவோம்
அதான் இதில் இருக்குது. இதை ஆர்டர் நம்ம வச்சுக்கிட்டா ஏபிசிடி இஜி இப்படி போட்டுடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிற வேர்டு மட்டும் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 20, ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ். அதாவது வந்து இப்போ இந்த காலத்தில் அந்த சட்டத்துக்கு தண்டனை இருக்கான்னு பார்த்து அப்படி இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ளலாம் ஏற்கனவே தண்டனை இருந்துச்சு அப்போ நீ செஞ்சப்ப இல்லைங்கிறதுக்காண்டி இப்போ தண்டனை போட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. நான் செஞ்சப்ப தண்டனை இருந்துச்சுன்னா தண்டனை கொடுக்கலாம். இப்போ அது இல்லீகல் இல்லீகலை லீகல்னு மாற்றிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ட்ரீம் லெவன் வந்து இங்கே இல்லீகல், இப்போ பண்ண முடியாது. நீ முன்னாடி விளாண்டியன்னு சொல்லிட்டு உனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதுதான் ஆர்டிக்கல் 20. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 21, அது வந்து நம்ம ரைட் லைஃப், நம்ம பர்சனல், நம்ம எப்போ வேணாலும் தூங்கலாம் முழிக்கலாம், அதெல்லாம் யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. அந்த மாதிரி உள்ளது ரைட் டு லைஃப். அது ஆர்டிக்கல் 21A வந்து 6 to 14 இயர்ஸ் குழந்தைக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன், எஜுகேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக அறிவிக்கப்பட்டது வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி வந்தாலே வந்து நம்பரோட சேர்ந்து ஏ வந்தால் அது ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். ஆர்டிக்கல் 22 வந்து ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் டிடென்ஷன். இப்போ என்னென்னா வந்து நம்மளை வந்து குண்டாஸ் சட்டத்தெலாம் கைது பண்ணுறாங்க, அந்த மாதிரி உள்ளது ஆர்டிக்கல் 22. ஆர்டிக்கல் 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித சுரண்டலுக்கு எதிரானது, மனித சுரண்டலுக்கு எதிரானது, ஃபோர்ஸ்டு லேபர் சிஸ்டம் அதுக்கும் எதிரானது. 24 பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளி 14 வயசு கீழே உள்ளவங்களுக்கு எதிரானது. 1986 வந்து சைல்டு லேபர் அபாலிஷன் ஆக்ட் போட்டாங்க, அதை தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பற்றி உள்ள ஆர்டிக்கல் 25 to 28. 25 என்னன்னா நான் எந்த ரிலீஜியன் வேணாலும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. 26 வந்து நான் என் ரிலீஜியன்காண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம், அதையும் யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஆர்டிக்கல் 27 என்னன்னா ரிலீஜியன் இஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து டாக்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 28th ஆர்டிக்கல் என்னன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பற்றி எந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டில் நடக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜா ஏதாவது எந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் அதில் போதிக்கக்கூடாது. இதான் ஆர்டிக்கல் 28. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 29 பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனாரிட்டி பற்றினது, மைனாரிட்டி அவங்க எஜுகேஷனல் ரைட்ஸு அவங்க கல்ச்சர் பற்றினது. ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுன்னா மைனாரிட்டியோட லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் கல்ச்சர் எல்லாத்தையும் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 30 என்ன சொல்லுதுன்னா மைனாரிட்டியோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற இடம் ஃபண்டமெண்டல் ரைட்னு அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலி ஆர்டிக்கல் 31 ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க இடம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு, இப்போ அதை லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க, அது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்க முடியாது. ஏன்னா ரீசன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்தால் நமக்கு அந்த இடம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேஸ் போடலாம், நம்மளுக்கு வேணும் அந்த இடம்னு சொன்னால். இப்போ வந்து லீகல் ரைட்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டாக கேஸ் போட முடியாது, சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு இதாக நிற்காது. ஸோ இப்போ ஆனால் அந்த சிறுபான்மையோட இது இடத்துக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்துட்டாங்க. ஆர்டிக்கல் 31 வந்து எல்லாரோட இடத்தையுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் வச்சுருந்தாங்க, இப்போ 300A மாத்தி அதை லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஓகே, ஆர்டிகல் 32 பார்க்கலாம். 32 என்ன சொல்றதுன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அதாவது நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது வந்து அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சவுல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. 5 types விரிட்டு போடணும், விரிட்டு வந்து 5 types, ஹபிபேஸ் கார்பஸ், மண்டம்ஸ், ப்ரோஹிபிஷன், சென்ட்ரி, கோ வாரண்டோ. ஹபிபேஸ் கார்பஸ்னா என்னன்னா ஆளை காணும், எனக்கு தெரிஞ்ச நண்பரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் போடலாம். மண்டம்ஸ்னா கோர்ட்டு சொல்றது என்னன்னு கேட்கும். ப்ரோஹிபிஷன்னாலும் சரி சென்ட்ரானாலும் சரி மேல் கோர்ட்டு கீழ் கோர்ட்டுக்கு உத்தரவிடுறது, அது எந்த கோர்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ப்ரோஹிபிஷன்னா நீ முடிச்ச கேஸை நீ சரியா இது பண்ணல நான் திருப்பி பண்றேன்னு சொல்லும். சென்ட்ரானா வந்து என்னன்னா வந்து நீ பாதி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேஸை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வாங்கிக்கும், அதுதான். நெக்ஸ்ட் கோ வாரண்டோ அப்படின்னா வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ல இவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ண கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. ஆர்டிகல் 33 பார்த்தீங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ் யூனிஃபார்ம் உள்ளவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் ஆர்டிகல் 34 மார்ஷியல் லா இஸ் ஃபோர்ஸ் மார்ஷியல் லானா ராணுவ ஆட்சி நடக்கிற இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கோம்,
அவ்வளவுதான். ஆர்டிகல் 35 வந்து நம்ம பார்லிமெண்ட் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்படணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்காத எல்லாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இதில் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.